ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஹிட்டெக் தமிழா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் வீடியோ. ஸோ நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஆடுவீங்க, ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ப்ரோ எதுவும் ஆப் எதுவும் சொல்ல போகிறீங்களா, இதை வெப்சைட் எதுவும் சொல்லி போகிறீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஃப்ரீ ஃபயர் இருந்தாலே போதும், அன்லிமிட்டடாக டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான செம்ம ட்ரிக் தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டு இப்படி ஒரு ட்ரிக் இருக்குடா, நீ வந்து யூஸ் பண்ணி டைமண்ட் எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஓகே நண்பா, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா FFWS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கு நம்ம சர்வரில், அது உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ராஃபி வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறானுங்க. அந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் பேஜுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ட்ராஃபி வந்து கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டு கேம் விளாண்டாலே வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ராஃபி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தடவை தான் தரப்போறானா இல்லை டெய்லி டெய்லியும் தரப்போறானா அப்படின்னு வந்து தெரியலை. ஸோ குயிக்காக நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கங்க. ஸோ ஈவெண்ட் பேஜில் வந்து இருக்கும். ஸோ ஓகே நண்பா, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். ஸோ இந்த வீடியோ தமிழில் யாருமே நான் மேக் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக அந்த வீடியோ வந்து போட ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே நண்பா, ஸோ வாங்க இந்த ட்ரிக் எப்படி வந்து ஒர்க் ஆகும், எப்படி வந்து ஃப்ரீயாக அன்லிமிட்டடாக டைமண்ட் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வாழ்க்கை ஒரு மேடிடா, அதில் திரும்பி பார்க்காம ஓடிடா, லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக் மேட்ச்சை வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சோலோவாக போங்க. ஸோ கிளாசிக் மேட்ச் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே போயிருங்க லாபிக்குள்ளே. ஸோ லாபிக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளைம் பண்ணிவிட்டு எல்லா பிளேயர்ஸும் வந்து வந்திருப்பாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லெஃப்ட் சைடில் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிராஃபிக் சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்களும் வச்சுருங்க, லாஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதை வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ணாதீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் லாபியில் வந்து போடுவாங்க. சாதா கிளாசிக் மேட்ச் போங்க. அதே மாதிரி மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அலாக்கு இல்லைன்னா CR7 வந்து எடுத்துகிட்டு போங்க. ஏன் அப்படின்னா ஓடும்போது அந்த லாபியில் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஓடணும். பத்து பேருக்கு தான், பத்தோ அஞ்சு பேருக்கு தான் ஃபஸ்ட்டு போயிட்டு அதில் கலெக்ட் பண்ணுற அஞ்சாறு பேருக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா CR7 வச்சுருந்தா CR7 எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு CR7 போட்டுட்டு ஓடணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேகமாகவே ஓடுவான் ஓகேவா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸோ நம்ம ஸ்பீடாகவே போயிட்டு எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட 520 டைமண்ட் இருந்துச்சு. ஸோ நான் காலையிலேருந்து ஏர்ன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 30 டைமண்டு. ஸோ கேமே விளாடாதீங்க இன்றைக்கி. ஸோ முழுக்க முழுக்க இதே பண்ணுங்கள். ஸோ அந்த லாபி ஸ்டார்ட் ஆகிற போகிற நேரத்தில் பேக் பட்டன் அழுத்தி வெளில வந்துட்டு மறுபடியும் கிளாசிக்கை வச்சுட்டு உள்ளே போங்க. கேம் விளாடாதீங்க, ஒன்லி நம்ம லாபிக்கு மட்டும்தான் இன்றைக்கி வந்து போகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அன்லிமிட்டடாக நம்மளுக்கு டைமண்ட் வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். லாபிக்கு போயிட்டு அப்படியே பேக் வந்துடுவேன். அந்த இதில் எவனாச்சு போட்டாங்க அப்படின்னா வந்து டைமண்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லாபிக்கு வந்து போயிட்டே இருப்பேன், கேம் விளாட மாட்டேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லாபிக்கு வந்து போயிடுவேன். ஸோ கீழே வந்து வந்துடும், எவனோ வந்து டைம் போட்டிருக்கான் இந்த மாதிரி டிராஃபி வந்து யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து ஓடுவேன். ஸோ அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் வந்து போடுவானுங்க. ஸோ அதனால் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பயங்கரமாக பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டைமண்டோ 3 டைமண்டோ கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 டைமண்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் வரையில் காலையிலேருந்து மட்டுமே. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ஈவெண்ட் முடிகிற வரையும் கேமுக்குள்ளே அவ்வளோவா போகாதீங்க. ஸோ இந்த லாபியில் போட்டாங்க அப்படின்னா லாபியை மட்டும் நிறைய விளாண்டு நிறைய டைமண்டை வந்து ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்கும்போது கண்டிப்பாக ஏர்ன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகே நண்பா, ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி டைமண்டை வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே நண்பா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.